ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோசாமையல். ஜோசாமையல் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான கேக் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து நான் அவனில் பண்ணலை, குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் எடுத்துட்டு இந்த ஹேண்ட் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால நான் இப்படியே பீட் பண்ணிட்டேன், இல்லைனா நீங்கள் ஹேண்ட் பீட்டர் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம், அப்படிலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம், ரெண்டு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸு. இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அப்புறம் சின்ன சளிப்பு சளிச்சிக்கலாம். இந்த பீட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இதை அப்படி இல்லைன்னா பீட்டரை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் கூட நம்ம எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன், இல்லைனா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேக் டீனில் நல்லா பட்டர் தடவிட்டு அதில் இந்த மாவு வந்து ஒரு அரை கப்பு வரைக்கும் ஊற்றிக்கலாம். இது நல்லா பொங்கி வரும், அதனால் அரை கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இது ஏற்கனவே யூஸ் பண்ண உப்பு தான், இதில் நான் பீஸா பண்ணினேன் ஒரு நாள், அந்த உப்பு சேர்த்துக்கலாம். திரும்ப திரும்ப அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன பவுல் அதில் கவுத்திச்சிக்கலாம். இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு இப்போ கேக் ஊற்றுன அந்த டின்னில் வச்சுக்கலாம். கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆச்சு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு, நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கு. அப்படின்னு கேக் நல்லா வந்திருக்கு. நம்ம ஊற்றின மாவோட டபுள் மடங்கு வரணும், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வேறு இருந்துச்சு பாருங்கள், டின்னில் ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ ஸ்பஞ்சாக இருக்குதுன்னு பாருங்கள், நான் காமிக்கிறேன். நல்லா ஏர் பபுள்ஸோட நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளான கேக். நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்கை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.